பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தன்னை தேச துரோக வழக்கில் ராணுவம் 10 ஆண்டுகள் சிறையில் வைத்திருக்க திட்டமிட்டுள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடந்த வாரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது கட்சியினர் வன்முறையில் இறங்கினர். இந்த வன்முறையில் லாகூரில் உள்ள ராணுவ அதிகாரியின் வீடு கொளுத்தப்பட்டது. இது தொடர்பாக இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் இம்ரான்கானுக்கு இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் 2 வாரங்களுக்கு ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் ஊழல் வழக்கில் இம்ரான்கான் மனைவி புஷ்பரா பிபிக்கு லாகூர் நீதிமன்றம் மே 23 வரை நேற்று ஜாமீன் வழங்கியது. முன்னதாக நேற்று காலையில் தனது கட்சி நிர்வாகிகளை லாகூரில் உள்ள தனது இல்லத்தில் இம்ரான்கான் சந்தித்தார். இதனையடுத்து டுவிட்டரில் இம்ரான்கான் வெளியிட்டுள்ள பதிவில், எனது மனைவியை சிறையில் அடைத்து என்னை அவமானப்படுத்துவதும் தேச துரோக வழக்கில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்னை சிறையில் வைத்திருப்பதும் தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் நோக்கம் என எழுதியுள்ளாா்.